ட்ரெயினில் வந்தோம், இந்த மாதிரி கார்டு கொடுத்தாங்க, இந்த மாதிரி நல்லா சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் அங்கே போங்க நல்லா இருந்தாங்க. அங்கேருந்து இங்கே வந்தோம், 3 வாரம் வந்தேன். அம்மா பத்தியத்தில் இருக்குன்னு சொன்னாங்க, 22 நாள் பத்தியத்தில் இருந்தேன். எனக்கு கால் நல்லா ஆயிடுச்சு. அம்மாவுக்கு வேண்டுதலை வச்சுருந்தேன், அந்த வேண்டுதலை செய்கிறதுக்கு வர சொன்னாங்க. அம்மா சென்னைக்கு வந்தோம், செய்ய முடியல, யாரோ மேஜர் ஆகிட்டாங்கன்னு அனுப்பிவிட்டாங்க. திரும்பி வர சொன்னாங்க, நான் பெங்களூர்லேருந்து இன்றைக்கி வந்தேன். அப்புறம் இன்றைக்கி பூஜை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் திரும்பி போகிறேன், நல்லா இருக்குது, எல்லாம் நம்பிக்கையோடு நான் ஆக வாக்கு கேளுங்க, நல்லாவே இருக்கு. இன்னொரு விஷயம், இந்த அம்மா வேண்டுதலுக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா, மக்களுக்கு எல்லாரும் சாப்பிட்டு விருந்து சாப்பிட்டுன்னு கெடா வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க கெடா தான் பின்னாடி தெரியாது, இவங்க என்ன ஊருன்னு எனக்கு தெரியாது. வந்தாங்க, அவங்களே கும்பிட்டுக்கிட்டாங்க, அவங்களுக்கே நோய் குணமா இருக்குது. அந்த மாதிரி சத்தெல்லாம் இந்த அம்மா இப்படிதான் கூட்டத்தில் உட்காந்துருந்தாங்க. நானே கூப்பிட்டு இந்த அம்மாவை பேசுறேன், கேட்டுக்குங்க, இவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அந்த மாதிரி நீங்க அமைதியா இருங்க, கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்கும் வாக்குறது. முதல்ல அமைதியா இருக்கணும். இது என்ன சொல்றது, தெய்வம் வந்து நம்ம கிட்ட பேசணும். இது வடிபாலி ஸ்தலம், பொறுமையா இருந்தா தான் எல்லா மதத்துக்காரங்களையும் கூப்பிடுவேன். உங்களே தான் சொல்ற பாயம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க, பேசாதீங்க, எல்லாரும் கொஞ்சம் பேசாதீங்க, டக்கு 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 டக்குன்னு கூப்பிட்டு அவங்கள படிக்கிறேன், கொஞ்சம் அமைதியா இருங்க. சாப்பாடு வெளியே கொடுக்க சொல்லியிருக்கேன், அண்ணன் சாப்பிடுங்க, மத்தியானமும் உங்களுக்கு சாப்பாடு இருக்கு, சாப்பிட்டு சந்தோஷமா போங்க. என் பக்கம் கொஞ்சம் எல்லாரும் ஒத்துழைங்க, நாம யாரும் அங்கே போக வேண்டாம், அவங்களுக்கு தொந்தரவு தர வேண்டாம், அவங்களை கூப்பிட்டு நம்மள யாரும் கேட்காத அளவுக்கு வச்சுக்கோங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், எல்லாத்துக்குமே வாக்கு இருக்கு, ஆனா பொறுமையா இருக்கணும். உட்காருங்க, கொஞ்சம் எல்லாருமே உட்காருங்க, டேபிள்ல போய் உட்காருங்க, உங்களுக்கு தான் பந்தன் போட்டிருக்கேன், உட்காருங்க உட்காருங்க. கரூர் கார் தம்பி உட்காரு, சரி உட்காருவீங்க உட்காருங்க.